ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து ஒரு வெஜிடேரியன் மீல் சாப்பிட போகிறோம். நம்ம கோயம்புத்தூரில் ரொம்ப ஒரு பழைய காலத்து ஒரு உணவகம், அதாவது 1938 ஆரம்பித்து 85 வருஷங்களாக ஒரே இடத்துல நடந்துகிட்ருக்கிற நம்ம கீதா ஹோட்டல்ஸ் அப்படிங்கிற ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து 3 வருஷம் பெண்டிங் வீடியோங்க. அதான் நான் அடிக்கடி சொல்லுவோம்ல, சில விஷயங்கள் நம்ம கை பக்கத்துலேயே இருக்கும், சரி அப்புறம் எடுத்துக்கலாம் அப்புறம் எடுத்துக்கலாம்னு அப்படி விட்டுருவோம். அது பார்த்தா 3-4 வருஷமாக போய் நிற்கும். நம்ம ராம்கண்ணன் பிரதர்லாம் வந்து எடுத்துட்டாரு. நம்ம கோயம்புத்தூரில் இருந்துட்டு நம்ம எடுக்கிறதுக்கு இவ்வளோ லேட்டாகிருக்கு. சரி, இன்றைக்கி இதை எடுக்கலாம். நம்ம வந்து இன்றைக்கி மீல்ஸ் சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம். இவங்ககிட்ட வந்து மீல்ஸும் டிஃபன் ஐட்டம்ஸும் ரொம்ப பாப்புலர், மீல்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். உங்ககிட்ட வெஜிடேரியன் பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட் இது. நம்ம கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு நேர் எய்தாப்படி உள்ளே வந்தீங்கன்னா கோபாலபுரம்னு நினைக்கிறேன் அந்த ஏரியா. எஸ், கோபாலபுரம் நினைக்கிறதில்ல, கோபாலபுரம் நிறைய லாஜிக்கலாக இருக்கும் தெரியுமா. அந்த ரோட்டுக்குள்ளே அப்படியே வந்தீங்கன்னா இந்த கீதா ஹோட்டலுக்கு வந்துடலாம். இவங்களோட லொக்கேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன், கூகுள் மேப் எல்லாமே. சரி, எங்கூட ஜாயின் பண்ணுங்கள். மத்தியானம் ஒரு அருமையான வெஜ் மீல்ஸ், வெஜ் மீல்ஸ் கொடுக்குற இன்பம் இருக்குது, அது அலாதியான இன்பம். அதுக்கு ஈடு இன வேறு எதுவுமே கிடையாது. ஜாயின் பண்ணுங்கள். நம்ம கோயம்புத்தூரில் டவுன் பஸ் ரூட்டெல்லாம் போட்டு எது எது எங்கெங்கே போகுதுன்னு எழுதியிருக்காங்க பாருங்கள். இந்த போர்டு பார்த்தாலே தெரியுது, பழைய காலத்து போர்டு மாதிரி தெரியுது. இன்றைக்குமே இதே நம்பர் தான் எல்லா வண்டிகளுமே, எதுவுமே மாறல. ஸோ ஹிந்து, அப்புறம் தினமலர், எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு கீதா ஹோட்டல்ஸ் பற்றி. பொங்கல் பூரி மசால் ரோஸ்ட்டு, நெய் ரோஸ்ட்டு எல்லாமே கொடுக்குறோம். சரி சரி, கிச்சடி ஆப்பம் கொடுக்குறோம். சரி சரி சரி. இப்போ நம்ம மத்தியானம் வந்திருக்கோம் இல்லையா, மத்தியானம் மீல்ஸ் தவிர வேறு என்ன இருக்குது? மத்தியானம் கலவை சாதம் இருக்குது, ஒரு நாளைக்கு தை சாதம், தக்காளி சாதம், புளிச்சாதம், அப்புறம் இப்போ சப்பாத்தி. ஓகே, இப்போ ரெண்டு பேர் வர்றீங்க, ரெண்டு பேரில் ஒரு ஆள் மீல்ஸ் சாப்பிடுவீங்க, ஒரு ஆள் டிஃபன், அது மாதிரி சைடிஸ் மாதிரி. சப்பாத்தி சப்பாத்தி டெய்லி இருக்கும், காலையிலையும் இருக்கும் சாயந்தரமும் இருக்கும். மீல்ஸ் எத்தனை மணி வரைக்கும் கிடைக்கும்? மீல்ஸ் காலையில் நாங்கள் பதினோரு மணிக்கு ஆரம்பிச்சு, 11 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிருது, 11 மணிக்கு ஆரம்பிச்சு 4 மணி வரையும் இருக்கும், 3.5 மணி வரைக்கும் கன்ஃபார்மாக இருக்கும். சரி சரி, ஞாயிற்றுக்கிழமை எல்லா நாளும் ஞாயிற்றுக்கிழமை. வந்து நம்ம கீதா ஹோட்டலில் வீடியோ எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது நான் சொல்லவே இல்லைங்க. நான் வந்து இப்போ தான் ஒரு மணி நேரம் முன்னாடி ஃபோன் பண்ணேன், வீடியோ எடுக்க வரேன் அப்படின்ட்டு வந்தேன். கிச்சன் பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்குது, ஸ்பாட்லெஸ்ஸாக இருக்குது, உன்னோட பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு ட்ரெடிஷ்னல் ஈட்டரி இவ்வளோ வருஷமாக நடத்திட்டு இருக்கிறதுனா சாதாரண விஷயம் இல்லை. கிச்சன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உதவி மாஸ்டர் பேர் கருப்பையா. ஸோ கீதா ஹோட்டலோட ஸ்வீட் மாஸ்டர் அவர். ஓகே ஓகே, ஓ நன்றி. வந்தவன அப்படி இனிப்போட ஆரம்பிக்கிறோம். சரி 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 சரி, கிட்டத்தட்ட ஒரு கல்யாண மண்டபத்துக்குள்ளே வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு. கல்யாண மண்டபம் தான். ஓ ரைட் ரைட் ரைட், கீதா ஹால். ஓகே ஓகே. ஸோ கீதா ஹாலுங்க இது, கல்யாண மண்டபமும் இருக்கு. சரி சரி, இது என்ன நெய் லட்டு? அது திருப்பதி லட்டு. ஓகே ஓகே, பால் லட்டு. ஸோ நம்மளுக்கு டேஸ்ட் பார்க்குறதுக்காக திருப்பதி லட்டு, ஃப்ரெஷ்ஷஸ்ட்டு லட்டு கொடுத்துருக்காங்க. அப்படி நெய் பாருங்கள் கையில், இதை விட ஒரு ஃப்ரெஷ்ஷான லட்டு சாப்பிடவே முடியாதுங்க. அப்படி உருண்டை பிடிக்க பிடிக்க வாங்கி டேஸ்ட் பண்ணியாச்சு, அட்டகாசமாக இருக்குது. நம்ம மாமூல் கஸ்டமர். ஓ சரி, மாமூலம். வணக்கம் சார், 20 வருஷம் வந்துட்டு இருக்கு. உங்கள் பேர் சார்? என் பேர் சந்தானகிருஷ்ணன் சார். அவர் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் இருக்கேன், ரெகுலராக இருக்கிறார் சார். லஞ்சு ரெகுலருங்க, பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் வந்து அப்பவும் கொஞ்சம் மாறுங்க, இடம் மாறுங்க. உங்கள்கிட்ட பேச பேச அப்படியே சாம்பார் மனம் மூக்க துளை. அதான் சார், சாம்பார் ரசம் ரெண்டு பேரும் வரும் சார், ரசமும் நல்லாயிருக்கும் சார். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இது கொண்டு வாங்க ரசமும், ஒரு நாளைக்கு மிளகு, எலுமிச்சம்பளம், அந்த இதெல்லாம் அந்த மாதிரிலாம் வந்து
சார். ஓகேங்க, இப்போ நம்ம ஒரு மீல்ஸ் சாப்பிட போகிறோம். 90 ரூபாய்க்கு அன்லிமிட்டெட் மீல்ஸ் ப்ளஸ் 10 ரூபாய்க்கு தயிர். 100 ரூபா கொடுத்தீங்க அப்படின்னு தயிரோட ஒரு கச்சிதமான ஒரு சாப்பாடு. ஸோ அவர்கிட்ட சார்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறப்ப சாம்பார் அப்படி சூப்பராக வாசம் அடிச்சுது. கத்திரிக்காய் முருங்கக்காய் சாம்பார். ஓகே, நல்ல ஒரு மண் குடுவையில் தயிர். இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது. நல்ல கத்திரிக்காய் முருங்கை சாம்பார் ஊற்றி வச்சுருக்கிறப்போ அரசாணிக்கெல்லாம் போட்டிருக்காங்க. வா, எனக்கு பிடிச்ச காய் மூணுமே இதில் இருக்கு. எனக்கு ஜென்ரலி எல்லா காயுமே பிடிக்கும். பாவக்காய் கொடுத்தீங்கன்னா கூட நான் சாப்பிடுவேன், ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நான்வெஜ் கொடுத்தா மட்டும்தான் விரும்பி சாப்பிடுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்க? அப்படிலாம் இல்லைங்க, வெஜ்ஜு தான் வெளுத்து கட்டுவேன் நான், ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஓகே, சாம்பார் நல்ல சாப்பாடு சூடு, சாம்பார் சூடு, அப்படியே ஒரு கத்திரிக்காய் எடுத்து பெர்ஃபெக்ட் சாப்பாட்டு சாம்பாருங்க. நல்ல வெஜிடேரியன் சாம்பார், அருமையாக இருக்குது. எல்லாமே கரெக்டாக இருக்குது, உப்பு காரம் புளிப்பு எல்லாமே சூப்பராக இருக்குது. சூடான சாப்பாட்டில் சாம்பார் ஊற்றுனா சீக்கிரமாக எடுத்துக்கும். நம்ம கொஞ்சம் காயோடு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாம்பார் வாங்கலாம். சார், அதுக்கு முன்னாடி பொரியல் ரிவ்யூ பண்ணிடலாம். கேரட்டும் போட்டிருக்காங்க. ஓ, கிட்டத்தட்ட ஒரு கரும்ப சாம்பார் மாதிரி. அரசாணிக்காய், கத்திரிக்காய், முருங்கக்காய், கேரட் இந்த மாதிரி இருக்கணுங்க சாப்பாடு. வந்து இங்கே சாம்பார் ஊற்றி சாப்பிட்றப்போ இந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் சாப்பாடு. அப்படி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தான் அந்த ஒரு இன்பமே, இந்த ஒரு வெஜ் மீல்ஸுக்கான இன்பமே. நான் ரிஷிட்டு கூட சொல்லுவேன், ரிஷி கொஞ்சம் ட்ரையாக சாப்பிட்ற பழக்கம் இருக்கு. அவங்கள்ட்ட சொல்லுவேன், நல்லா ஊற்றி சாப்பிட்றா, நல்லா அப்படி கொத கொத கொதன் இருக்கணும் சாப்பிட்றப்போ அப்படின்னு. கூட்டு பார்த்தீங்கன்னா உப்பெல்லாம் கம்மியாகவே போட்டிருக்காங்க. தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றிருந்தாலும் சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா ஒரு டயட் ஃபுட்டு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப மைல்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. எதுவுமே நம்ம ஒரு 2 வாய் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் சில இடங்கள்லாம். இங்கே அந்த மாதிரிலாம் இல்லை, நல்லா கரெக்டாக இருக்குது எல்லாமே. கைஸ், இது கத்திரிக்காய் இல்லைங்க, அது மாங்காய். ஆஹா, கண்ணை ஏமாத்திருச்சு. நான் இவ்வளோ நேரம் கத்திரிக்காய் நினச்சிட்டு இருந்தேன், சாரி உங்களையும் நான் தப்பாக மிஸ்லீட் பண்ணிட்டேன். மாங்காய் போட்டு வச்சுருக்காங்க சாம்பார், சூப்பர். அதான் நான் நினச்சேன் சாம்பாரில் ஒரு அருமையான ஒரு புளிப்பு தென்படுது அப்படின்னு. மாங்காய் போட்டு சாம்பார் ஃபஸ்ட்டு கையில் போட்டப்போ கத்திரிக்காய் மாதிரி தான் இருந்தது. இனிமேல் கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இறங்கினா இவங்க வந்து சிபி லாட்ஜுன்னு லாட்ஜ் வச்சுருக்காங்க. நான் அந்த டாரிஃப் இது காமிக்கிற வெளியிலே வச்சுருக்காங்க. அங்கே ரூம் போட்டுறவங்க ரெகுலர் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா இங்கே சாப்பிட்றதுக்குன்னா ரூம் போடுவாங்க. ரூம் போட்டுட்டு எங்கேயோ வெளியில் வேலையில் இருந்தால் முடிச்சுட்டு நேராக இங்கே வந்து சாப்பிட்டுட்டு மறுபடியும் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறது கரெக்டாக இருக்கும். ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏசி நான் ஏசி ரூம்ஸ் எல்லாம் கூட இருக்குது. நான் காமிக்கிறேன், நான் ஐ மீன் அந்த டாரிஃப் ஷீட் காமிக்கிறேன். ஊர்காயோட சாப்பிடலாம். இல்லை வெங்காயம், கடுகு, தேங்காயெல்லாம் போட்டு அட்டகாசமாக இருங்க. அடுத்தது நம்ம மோர் குழம்பு வாங்கலாம். அரிசியோட குவாலிட்டி சூப்பராக இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா பல பல பலம் இருக்குது. நல்லா சாப்பாடு மோர் குழம்புன்னு கொடுத்தாங்கன்னா அதை வெளுத்து கடலாம். அதுமாதிரி இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்க நான் நோட் பண்ணுற இன்னொரு விஷயம், சர்வீஸ் நம்ம எதுவுமே கேட்க வேண்டாம், கருத்தறிஞ்சு பரிமாறுறது அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா. நம்ம அப்படி இப்படி திரும்பினாலே வந்து கேட்குறாங்க என்ன வேணும் அப்படின்னு. சாம்பார் வேணால் சாம்பார் ஊற்றுறாங்க, பொரியல் எல்லாமே சர்வ் பண்ணுறாங்க. அந்த விதத்தில் பரவாயில்ல. ஓகே, இந்த போர்ஷனுக்கு மோர் குழம்பு வாங்கலாம். அது வர வடை வச்சுருக்காங்க, ஒரு வடையை வாங்கிக்கலாம். நான் காயோடு போடுங்க. ஓகே, இந்த எங்கூர் அப்போ மோர் குழம்போட பூசணிக்காய் போட்டு செஞ்சுருக்காங்க மோர் குழம்பு. அருமையாக இருக்குது, கரெக்டான ஒரு புளிப்பு, நல்ல சூடான மோர் குழம்பு. சில இடங்கள் பார்த்தீங்கன்னா மோர் குழம்புல ஜில்லுன்னு ஆறி போயிருக்கும், அதாவது நல்லா சூடாகவே இருக்கும். 2 மணிக்கு ஒரு பருப்பு வடை. இது மீல்ஸ் கூட வராது, நான் தனியாக வாங்கியிருக்கேன் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். எனக்கு மோர் குழம்பு பார்த்தீங்கன்னா பர்சனலி இந்த போண்டா போட்டு செய்வேன் தெரியுமா, அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பூசணிக்காய் போட்டு செய்கிறது சாப்பிடுவேன், பட் போண்டா போட்டு செஞ்சாங்கன்னா
அது மட்டுமே ரெண்டு மூணு தடவை வாங்கி சாப்பிடுவோம், அந்தளவுக்கு நல்லா இருக்கும். அதுதான் ஒரு பருப்போடு வாங்கிட்டேன். பருப்போடு வந்து சூடாக இல்லை, கொஞ்சம் நான் முன்னாடியே போட்டிருப்போம் உங்களுக்கு தெரியுது. ஆனால் நல்லாவே இருக்கு. சாம்பாரில் இருந்த மாங்காய் எப்படி மோர்க்கணும் போட சாப்பிடுவோம். கூட்டு பார்த்திங்கன்னா மைல்டாக இருக்கு. அப்படியே தேங்காய் அரைச்சி ஊட்டி காரம் ரொம்ப கம்மியாக போட்டு செஞ்சுருக்காங்க. அப்படியே ரைஸோட சேர்த்து சாப்பிடுவோம். ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்சது தாங்க. அதாவது டிஃபன் சாப்பிட்றப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சட்னி சாம்பார்னு கேட்டால் முக சுடிக்காமல் ஊற்றுனாங்கன்னா உண்மையிலே சூப்பர். அதேமாதிரி மீல் சாப்பிட்றப்போ கூட்டு பொரியல்னு கேட்டால் அதுவும் வந்து நல்லா ஒரு முகம் சுடிக்காமல் ஒரு இன்முகத்தோடு பரிமாறினாங்கன்னா கொடுக்குற சந்தோஷமே தனி. அதான் பெஸ்ட்டு சர்வீஸுங்கிறது. உண்மையிலே 90 ருபீஸ் மீல்ஸு ப்ளஸ் 10 ருபீஸ் 100 ருபீஸ் வந்து சூப்பர் ஒர்த்து. நம்ம சாப்பிட்டு இருக்கு நீங்கள் பார்க்குற உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். சமீபத்தில் நான் போட்ட வந்தே பாரத் அந்த எக்ஸ்பிரஸ் வீடியோ, அந்த ட்ரெயின் வீடியோ எத்தனை பேர் பார்த்தீங்க? அந்த வீடியோ பண்ணுறப்ப தான் எனக்கு தோணுச்சு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் நம்ம ஈட்ரீஸ் எல்லாம் அவ்வளோ கவர் பண்ணது இல்லை நம்ம சேனலில். அப்படிங்கிறப்ப தான் எனக்கு இந்த கீதா ஹோட்டல்ஸ் ஞாபகத்துக்கு வந்து. அடா, கையில் வெண்ணெய் வச்சுட்டு நம்ம நெய் கலந்துட்டுருக்கோமே, சரி இது எப்போ எடுக்கிறது அப்படின்ட்டு உடனே அதை கேட்டு இன்றைக்கி எடுக்க வந்தேன். ஓகே, இது ரசம் கேட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு சின்ன ஒரு என்னோடய பழக்கம், பொரியலோடு சேர்த்தேன் ஒயிட் ரைஸ் அப்படி ஒரு புரட்டு பொருட்டி சாப்பிட்றது. தக்காளி ரசம், பெப்பர் கார்ன்ஸ் எல்லாம் தெரியுது. நல்ல அருமையான ஒரு தக்காளி வாசனையோட ஒரு ட்ரெடிஷ்னல் ரசம், இந்த பாரம்பரியமான ஒரு ரசம் நல்லா இருக்கு. ஒரு அழகான ஒரு மண் குடுவையில் தயிர், நல்ல கட்டி தயிர். சாப்பாட்டோட கலந்தும் கலக்காமல் அப்படி எடுத்து சாப்பிட்றதே ஒரு தனி இதுதான். தயிர் கொஞ்சம் நிறையவே இருந்தது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரைஸ் வாங்கியிருக்கணும், இந்த அளவு கரெக்டாக இருக்கும் எனக்கு. அதனால் அப்படி இந்த பால் வாசத்தோடு இருக்குது தயிர், 90% குறையறின தயிர், சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ரசத்து கூட இந்த காம்பினேஷன் செம்மையாக இருந்தது. தயிர் கூட கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். கூட்டு வித் வடை, அவர் அசிஸ்டன்ட்னு பார்ப்போம். அவர் தான் அசிஸ்டன்ட், முதல் அவர் சொன்னதில்ல அவரும் ஒரு அசிஸ்டன்ட், மாஸ்டருக்கு ரெண்டு அசிஸ்டன்ட். அவர் தான் மெயின் மாஸ்டர். எல்லாம் அவர் தான் உதவி பண்ணுவாங்க ரெண்டு பேருமே, அவருக்கு உதவியாளர் ரெண்டு பேருமே. தாலி போட்டுருக்காரு ஒரு பொருள் பண்ணுறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா நைட்டுக்கு பூரி மசாலுக்கான மசாலா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், ஓகே. நம்ம கோயம்புத்தூருக்கு ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இறங்குறவங்க கண்டிப்பாக இங்கே வந்து சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா நியூஸ் என்னென்னா, இரவு நேரத்துலேயும் உங்ககிட்ட இதே மாதிரி சுட சுட வெஜிடேரியன் மீல்ஸ் சாப்பாடு இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து ஒரு 60 வயசை தாண்டவங்க நைட்டு வந்து சாப்பாடு சாப்பிட்டா எனக்கு தூக்கம் வரும்னு நினைக்கிற ஆளும் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் அது ஒரு வரப்பிரசாதம். அதை தவிர சாயங்காலம் 6 மணிலேருந்து டிஃபன்லாம் கிடைக்குமாமா, நம்ம இன்னொரு வீடியோவில் இந்த டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாம் காமிக்கலாம். இன்றைக்கி வந்து சாப்பாடு எப்படி இருந்ததுன்னா உண்மையிலே ரொம்ப திருப்தியாக இருந்தது. 100 ரூபாய்க்கு வந்து அன்லிமிட்டட் சாப்பாடு. நீங்கள் தயிர் வேண்டாம்னா மோர் கொடுத்துருவாங்க. தயிர் வேணும் அப்படின்னா உங்களுக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு ஒரு முழு சாப்பாடு. ரொம்ப பிரமாதமாக இருந்தது. பொரியல் கூட்டு ரெண்டுமே ரொம்ப அல்டிமேட்டாக இருந்தது. ஒரு வடை நான் எக்ஸ்ட்ரா வாங்கினேன், அது வந்து மீல்ஸில் வராது, நான் எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கி நான் சாப்பிட்டேன், மோர் குழம்புக்கு நல்லாயிருக்கும்ன்ட்டு. எல்லாமே நல்லா இருந்ததுங்க. சாம்பார் பார்த்திங்கன்னா மாங்காய்லாம் போட்டு செஞ்சுருந்தாங்க, அப்படியே அல்டிமேட்டாக இருந்தது. நல்லா அது 2 டைம் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு நான், நீங்களே பார்த்துருப்பீங்க சாம்பார் 2 டைம் வாங்கி நல்லா கொதப்பி ஒரு ரெடி அடித்தேன். ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்தது. நானே வந்து இத்தனை நாள் இங்கே இது வீட்டிலேருந்து பக்கங்க, ஜஸ்ட்டு 2 கிலோமீட்டர்ஸ் தான் எனக்கு. பட் இத்தனை நாள் இங்கே வராமல் விட்டோமேன்னு ஆதங்கமாக இருக்குது. இன்னும் ரெகுலராக நானே வந்து இங்கே மீல் சாப்பிட்றக்காக வருவேன். இந்த வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டாக பிடிச்சிருக்கும். நம்ம வெஜிடேரியன் வியூவர்ஸ் நிறைய பேர் அப்படியே வெளியில் பார்த்தா அந்தளவுக்கு ஒரு ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு உறவினர்கிட்ட பேசுகிற மாதிரி எங்கிட்ட பேசுகிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்காக தான் இந்த வீடியோ டெடிக்கேட்டட் டு ஆல் வெஜ் லவர்ஸ். இங்கே கீதா ஹோட்டல்ஸில் வந்து சாப்பிட்டுட்டு உங்கள் ஒப்பீனியன் என்னென்னு சொல்லுங்கள். நிறைய பேர் ரெகுலர் கஸ்டமராக இருப்பீங்க நம்ம கோயம்புத்தூர் மக்கள், அவங்களும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கலாம். இந்த கீதா ஹோட்டலோட கூகுள் மேப் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், போய் பாருங்கள். டட்டா, பை பை, சி யூ.